அரசு அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்தாலே ஓட்டுநர் உரிமம் பெறலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கான விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன்படி டிரைவிங் பழக வரும் நபர்களுக்கு தரமான பயிற்சியை வழங்க பயிற்சி பள்ளிகள் சிமிலேட்டர் வாகனம் போன்ற வடிவமைப்பு டிரைவிங் பழகுவதற்கான பிரத்யேக பாதை ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் புத்தாக்க படிப்பு மற்றும் பயிற்சி வசதிகள் கிடைக்க வேண்டும் எனவும் பயிற்சி பள்ளிகளில் வெற்றிகரமாக பயிற்சியை முடிப்பவர்களுக்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் போது ஓட்டுநர் பரிசோதனை தேர்வில் கலந்து கொள்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது